ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆஃப் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து லெஜெண்டரி பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா போயா டே பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து 1500 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு, மிச்சம் 2 டோக்கன் தான் கிடைக்கணும். நான் இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 900 டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 90 டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது கிடைக்கல. ரெண்டாவது ஸ்பின் இப்போ பண்ணுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 85 டைமண்ட்ஸ் தான் இருக்குது, வெறும் 885 டைமண்ட் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குமா எனக்கு தெரில. நான் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் 90 டைமண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700 டைமண்ட்ஸ் இருக்குது. இன்னும் எனக்கு பார்த்திங்கன்னா 2 டோக்கன் தரேன். அந்த 2 டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா இல்லையான்னு தெரில. நான் டோக்கனை மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். வெறும் 4 நிமிஷம் வீடியோ தான், இந்த 4 நிமிஷம் வீடியோ தான் எனக்கு இந்த பண்டில் கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் விளவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 5 பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு இன்னுமே கிடைக்கல. 5 ஸ்பின் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 6வது ஸ்பின் பண்ணுறேன். பட் நான் வந்து 6வது ஸ்பின்ல எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிச்சு இந்த டோக்கனை. சூப்பர் தான் சொல்லணும், ஏன்னா 6வது ஸ்பின்ல கிடச்சிருச்சு. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 400 டைமண்ட் இருக்குது. இந்த 400 டைமண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு டோக்கன் விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து விழுதா இல்லையா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து விழல. ஓகே, இன்னும் 300 டைமண்ட் சம்திங் இருக்குது. இன்னும் 4 ஸ்பின்னு நம்ம பண்ணலாம் பார்க்கலாம் விழுதா இல்லையான்னு சொல்லிட்டு 4-3 பண்ணலாம் ஸ்பின்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு நான் வந்து நல்லா அது பின்னை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறேன் ஸ்பின்னு. பார்த்தீங்கன்னா வந்து விழுதாரியா பார்க்கலாம். மிஸ் ஆகிடுச்சு, அதை தாண்டி வந்துடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து விழலை. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன 400 டைமண்ட் காட்டுது. இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பக் காட்டுது 400 டைமண்ட்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறோம் ஸ்பின்னு. இந்த ஸ்பின்னில் வந்து நான் அச்சுச்சா ஜஸ்ட் மிஸ்ஸு. கரெக்டாக அந்த டோக்கனுக்கு பக்கத்தில் இருக்க மேஜிக் கியூப்பில் போய் விழுந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமை தான் சொல்லணும். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பின்னோ 3 ஸ்பின்னோ தான் பண்ண முடியும். சரி, டைமண்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கம்மியாக தான் இருக்குது, என் கையில் காசும் கிடையாது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ போய் டைமண்ட் ராயல் வவுச்சரில் போய் விழுந்துருச்சு. ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஓகே, நான் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோக்கனை கிளிக் பண்ணி பண்ணுறேன். பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா விளைவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட டைமண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது தான் நினைக்கிறேன். இன்னொட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் அப் பண்ண சொல்லி கேட்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் வந்து இருக்க மாதிரி காட்டுது, அது வெறும் பக் தான். சரி, முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஏன்னா இந்த ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். என்ன பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே. ஓகே ஓகே, இதெல்லாம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் வச்சு நான் வந்து ஸ்பின் பண்ணுறேன். பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கியூ பக்கம் போயிடுச்சு. எனக்கு சத்தியமாக ரொம்பவே காண்டாக இருக்குது. சரி, இப்போயாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து EXP கார்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டேன். இது ரொம்பவே கேவலமான விஷயம், நான் கிளைம் பண்ண போனேன். பட் ஆனால் தெரியாமல் ஸ்பின் பண்ணி தொலைச்சிட்டேன். இந்த வாட்டி அந்த காண்டிலே பார்த்தீங்கன்னா வந்து குயிக் செலக்ட் கொடுத்து மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணுறேன். என்ன அதுன்னு பாருங்களேன். சா, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா விளவே இல்லை, செம்ம காண்டாக தான் இருக்குது. எனக்கு இன்னும் விளையலை அப்படிங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து 1300 டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1000 டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 2300 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐட்டம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை இன்னும், செம்ம காண்டாக இருக்குது. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 1000 டைமண்டில் 1500 டைமண்ட்லாம் எடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி பண்ணுது. நம்ம அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து போயாப்பில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரில, இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க, நமக்குலாம் வந்து இப்படி வெறுப்பேத்துறாங்க. நான் வந்து இது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வெளியே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட காசும் இல்லை, எல்லோரும் வந்து எனக்கு விழுந்துடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எனக்கு எல்லா ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நான் மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாகவே விழுந்துடும். நான் எதாவது முக்கியமான ஈவெண்ட் மட்டும்தான் எடுப்பேன், ரொம்ப சில்லற ஈவெண்ட்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் விழுந்துடும் சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. பட் நான் விளையலை. சரி ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 டைமண்ட்ஸ் இல்லை எப்படியாவது பார்த்தீங்கன்னா வந்து காசு ரெடி பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா கே பாய்.